வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துருக்க பைக் 2040, நான் உங்கள் கார்த்தி. இன்றைக்கி இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யமகா R15 V3க்கோ யமகா MT15க்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னென்ன ப்ரோஸ் இருக்குது, என்னென்ன கான்ஸ் இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். இன்றைக்கி நம்ம யமகா R15 V3க்கு யமகா MT15க்குள்ள கம்பேரிசன் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம யமகா R15 V3யோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆரம்பிப்போம். இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் 4-valve 4-stroke இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதோட பவர் அண்ட் டார்க்னு பார்த்தோன்னா 18.6 பிரேக்கர்ஸ் 10,000 RPM, டார்க்னு பார்த்தீங்கன்னா 14.1 Nm 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அடுத்து யமகா MT15ல் பார்த்தீங்கன்னா நமக்கு அதே V3யில் இருக்க சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூலிங் 4-valve 4-stroke இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. பவர் அண்ட் டார்க் வைஸ் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பவர்னு பார்த்தீங்கன்னா 18.5 brake hours 10,000 RPM, டார்க்னு பார்த்தீங்கன்னா 13.9 Nm 8,500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. பவர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கர்ஸ் 0.1 brake hours, அப்புறம் டார்க்னு பார்த்தீங்கன்னா ஒரு 0.2 Nm மட்டும் தான் கம்மியாகுது V3யை கம்பேர் பண்ணும்போது. பவர் அண்ட் டார்க் வைஸ் பார்த்தீங்கன்னா பெரிய சேஞ்சும் இல்லை V3க்கும் MT-க்கும். ஆனால் ஏன் அந்த ஸ்பீடு வந்து MT-யால் போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் ஃபேட் பைக்கு, உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்கிறேன்னா ஏரோடைனமிக்லாம் வந்து V3-யில் கம்பேர் பண்ணும்போது MT-யில் வந்து உங்களுக்கு அந்தளவு இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நேக்டு பைக்கு, அதனால் வந்து V3 ப்ரோவில் வந்து MT-யால் வந்து ஸ்பீடு போக முடியல. அடுத்து வண்டியோட டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து V3-யில் பார்த்தீங்கன்னா 11 liter டேங்க் கெப்பாசிட்டி வந்து தராங்க. மைலேஜ் பார்த்தா 40-45 தராங்க. ஆனால் நிறைய பேர் வந்து 50 வரைக்கும் தரணும்னு சொல்கிறாங்க. ஆனால் MT-யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 liters டேங்க் கெப்பாசிட்டி தான் தராங்க. ஆனால் இது மைலேஜும் பார்த்தீங்கன்னா 40-45 இந்த ரேஞ்ச் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க. மைலேஜ்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே அளவு தான் வரும். மோரர்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும் மைலேஜ். மைலேஜை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னா விவி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது மைலேஜ் வந்து ஓரளவு நல்ல மைலேஜை உங்களுக்கு தரணும்னு சொல்லலாம். அடுத்து வண்டியோட சஸ்பென்ஷன் செட்டை பார்த்தா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு V3யை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ வேணால் மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷன் சொல்லலாம் நம்ம இந்தியன் ரோட் கண்டிஷனுக்கு. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சில்வர் சுங்காம் வந்து தராங்க. இது வந்து ஒரு நல்ல சஸ்பென்ஷனே சொல்லலாம். அடுத்து MT-யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் தராங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நார்மல் சுங்காம் சஸ்பென்ஷன் தான் தராங்க. ஏன் V3யில் கொடுத்த மாதிரி சில்வர் சுங்காம் தரல தெரில, நல்லா இருக்கல தரல தெரில ரைமிங்காக சரி விடுவோம், அது கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அடுத்து வண்டியோட டயர் செட்டப் பார்க்கும்போது ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 140x70 17-inch அளவில் தராங்க. டியூப்லெஸ் டயர் தான். பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு வந்து 220mm டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து இதில் வந்து தராங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ராடாக டயர் கொடுத்துருக்காங்க. நல்ல கார்னர்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கான்ஃபிடன்ஸ் வந்து நல்லா இன்ஸ்பிரேட் பண்ணி சொல்லலாம். அடுத்து ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100x80 17-inch அளவில் தராங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங் பார்க்கும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா 282mm டிஸ்க் யூஸ் பண்ணுறாங்க. சேஃப்டி வைஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கனால பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பெக்ட் பண்ணி சொல்லலாம். அடுத்து நம்ம MT-யில் பார்த்தாலும் சேம் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரியலில் பார்த்தீங்கன்னா 140x70 17-inch அளவில் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 100x80 17-inch அளவில் டியூப்லெஸ் டயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிமில் கொடுத்துருக்காங்க அந்த ஆரஞ்சு கலர் கோட்டிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து பிரேக்கிங் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா அதே 282mm டிஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 220mm டிஸ்க் கொடுக்குறாங்க. சேஃப்டி வைஸ் டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. பிரேக்கிங் கம்பேர் பண்ணுவோம். எனக்கு வந்து V3 வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அது சேஃப்டி வைஸ் பார்த்தாலும் நமக்கு வந்து டியூல் சேனல் ஏபிஎஸ் வந்து தராங்க. இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்பீடில் போய் பிரேக் அடிச்சாலும் V3 வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் வெயிட்டும் வந்து MT-யை கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் வந்து பிரேக் வந்து உங்களுக்கு வந்து இது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா MT வந்து பிரேக் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரேக் வந்து நல்லா தான் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அவங்க டியூல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருந்தா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். கான்ஃபிடன்ஸ் வந்து உங்களுக்கு இன்ஸ்பயர் பண்ணோம். சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தந்திருக்கனால ரியல் வீல் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போய் அடிக்கும்போது வந்து லாக் ஆகிற ஃபீல் வந்து இருக்குது. அது வந்து V3-யில் வந்து இல்லை. அடுத்து V3-யோட வெயிட்டுன்னு பார்த்தா நமக்கு வந்து 142 kg தராங்க. இதோட டாப் ஸ்பீட் பார்த்தா 145 வரைக்கும் போகன்றாங்க. ஆனால் அதுக்கு மேலே போவோம். நீங்கள் V3 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீட் போகுதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம MT-யில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெயிட்னு பார்த்தீங்கன்னா 138 kg வந்து தராங்க. டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 135 வரைக்கும் போகன்றாங்க. நீங்கள் MT-15 வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வண்டி எவ்வளோ டாப் ஸ்பீட் ஒன்று கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வண்டியோட கீ செட்டப் பார்த்தா நம்மளுக்கு வந்து V3-லேருந்து நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 180,000 ரூபா வண்டியில் பார்த்தீங்கன்னா நார்மல் கீ செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசப்பாயின்ட் தான் சொல்லணும்.
ஏன்னா இப்போ வர சின்ன சின்ன பட்ஜெட் வகையிலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகி செட்டப் தராங்க. இவங்க ஏன் தரல ஃப்யூச்சரில் அப்டேட் பண்ணால் நல்லாயிருக்கும். இப்போ ஆன் பண்ணி வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்ப்போம். வண்டி ஆன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் கன்சோல் தான் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே லோட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வண்டியோட சுவிட்ச் குவாலிட்டிஸ் பார்த்தாலும் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து எல்லா சுவிட்சுமே கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் வந்து சுவிட்ச் குவாலிட்டி வந்து நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஹேண்டில் பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவான பொசிஷனாக இருக்குது. அதே நேரத்தில் விண்ட்ஷீல்டை பார்த்தீங்கன்னா நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து விண்ட் பிளாஸ்ட் வந்து அந்தளவு இருக்காது. இதே எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீ செட்டப் இது ஒரு நார்மல் கீ செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. கீபோர்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேங்க்லேயே கொடுத்துருவாங்க. எஃப்ஜியில் கொடுத்துருக்க மாதிரி டேங்கில் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பற்றி பார்ப்போம் ஆன் பண்ணி எப்படி இருக்குன்னு. ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு சேஞ்சுமே இல்லைங்க. வீத்ரில் என்ன டிஜிட்டல் கன்சோல் பார்த்தீங்கன்னா அதே தான் எம்டிலையும் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. உங்களுக்கு அதில் என்னென்னலாம் வருதோ அது எல்லாமே இதுலேயே இருக்குது. அடுத்து வண்டியோட சுவிட்ச் குவாலிட்டி பார்த்தா இதில் நம்மளுக்கு வந்து நல்லா ப்ரீமியமே கொடுத்துருக்காங்க சொல்லலாம். அப்புறம் ஹேண்டில் பார் பார்த்தா நமக்கு வந்து சிங்கிள் பார் ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. நல்லா அப்ரைடான பொசிஷன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வண்டியோட லைட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து V3லேருந்து ஒரு கம்ப்ளீட் எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இண்டிகேட்டர் பார்த்தா நமக்கு வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி செட்டப் தான் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் டெயில் செக்ஷன் பார்த்தா அவங்க எல்இடி செக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. நைட்டில் வந்து ஒரு அளவு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ப்ரொஜெக்ட் செட்டப் தான் தராங்க. டிஎல் மட்டும் நமக்கு வந்து எல்இடியில் தராங்க. இண்டிகேட்டர் பார்த்தா நம்ம ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எல்இடி செட்டப் தான் நல்லா இருந்திருக்கும். இந்த ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா ஓரளவு வித்தியாசமாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து டெயில் செக்ஷன் பார்த்தா நமக்கு வந்து எல்இடி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இதில் பார்த்தீங்கன்னா நைட்டில் வந்து உங்களுக்கு வந்து த்ரோ நல்லாயிருக்கும். ப்ரொஜெக்டர் நல்லா ஸ்ப்ரெட் வந்து அந்தளவு இருக்க ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து வண்டியோட சீட் செட்டப் பார்த்தா நமக்கு வந்து வீட்டில் வந்து ஸ்ப்ரீட் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ரைடர் சரி ஓரளவு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லலாம். சீட்டை நல்லா லாங்காக இருக்குது. ஆனால் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் கம்ஃபர்டபுள் வந்து அந்தளவு இருக்காது. கிராப்ரெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவு ஹோல்ட் பண்ணிக்கிற அளவு கம்ஃபர்ட் இருக்காது. இதே எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சிங்கிள் சீட் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரைடருக்கும் அதே மாதிரி தான் நல்லா ப்ராடான சீட் கொடுத்துருக்காங்க. ஆனால் பில்லியனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. பில்லியன் வந்து அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. நீங்கள் சடனாக ரேஸ் பண்ணிங்கன்னு வச்சிங்களா பில்லியன் வந்து அப்படியே பின்னாடி விழுறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது. கிராவரியில் பார்த்தாலும் வேஸ்ட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் காலு கீழே இருக்க மாதிரி இருக்குது. கொஞ்சம் குண்டானவங்களாலலாம் இது வந்து ஈஸியாக பிடிக்க முடியாது. ஒல்லியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சீட்டு பில்லியனுக்கு. ஆனால் குண்டாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த சீட் வந்து செட் ஆகாது. ஆனால் பொசிஷன் பார்த்தா நல்லா அப்ரேடாக கொடுத்துருனால லாங்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தூரம்னால போகலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரெயினுமே இருக்காது. வண்டியோட சீட்டிங் பார்க்கும்போது ரெண்டுமே ஓரளவு ஈக்குவலாக தான் இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா ரைடருக்கு வந்து ரெண்டுமே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஆனால் பில்லியனுக்கு வந்து ரெண்டுமே அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொசிஷன் வரும்போது எம்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அப்ரேடான பொசிஷன் கொடுக்குறாங்க. நீங்கள் லாங்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் பெயின் எந்த ஒரு பெயினுமே இருக்காது. இதே வீத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப அக்ரெசிவான பொசிஷன். அதனால் பார்த்தீங்கன்னா லாங்லாம் போகும்போது கண்டிப்பாக பேக் பெயின்லாம் வரதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்குது. இப்போ வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறது எக்ஸாஸ்ட் மோட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு சில கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி சொல்லிட்டு. இப்போ வந்து எம்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்போம் எப்படி இருக்குன்னு சில கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து வண்டியோட ப்ரைஸிங் வரும்போது பார்த்தீங்கன்னா யமஹா R15 V3 பார்த்தீங்கன்னா 178,000 180,000 கிட்ட வந்து வருது. இதை எம்டி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 160,000 165,000 கிட்ட வந்து வருது. அடுத்து வண்டியோட கலர் ஆப்ஷன் பார்த்தா நம்மளுக்கு வந்து V3லேருந்து 3 கலர் ஆப்ஷன் தராங்க. தண்டர் கிரே, அப்புறம் பிளாக் நைட், அப்புறம் வந்து ரேசிங் ப்ளூன்னு 3 கலர் ஆப்ஷன் தராங்க. எனக்கு பர்சனலாக வந்து பார்த்தீங்கன்னா தண்டர் கிரே வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் எந்த பைக் வச்சுருக்கீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம எம்டியில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளூ, பிளாக், ஒயிட்னு கலர் ஆப்ஷன் இருக்குது. இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் விட்டுருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீல் கலரை வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லலாம். நீங்கள் என்ன கலர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். இந்த ரெண்டு பைக்கில் யார் எந்த பைக் வாங்கலாம்னு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு V3 எடுத்துக்கணும். எனக்கு வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் டைப்பில் வேணும், ரொம்ப அக்ரெசிவான ஒரு பைக் வேணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து V3 பக்கம் போகலாம். நீங்கள் கொடுக்குற காசுக்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்தானது தான் அது. அடுத்து எம்டி யார் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு அப்ரைடான பொசிஷன் வேணும். நான் லாங்லாம் போவேன், எனக்கு வந்து ஒரு அப்ரைடான பொசிஷன் வேணும். V3 இருக்க அதே பவர் எனக்கு வேணுன்றவங்க வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து எம்டி எடுக்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அப்ரைடான பொசிஷன், அதே V3 இருக்க சேம் பவர் வந்து உங்களுக்கு இதில் வந்து கிடைக்கும். இந்த ப்ரைஸ் இது ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா R15 V3 இது வந்து ஒரு 5,000-10,000 தான் கம்மியாக இருக்கும்.
ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா அதில் இருக்க அந்த சில்வர் சிங்கம் வந்து தெரில, டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸு, ஆனால் இதில் பார்த்திங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் இருக்குது. அது வந்து ஒரு ஃபுல் ஃபேட் பைக்கு, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நேக்கட் பைக்கு. இவ்வளோ இது இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க வந்து நிறைய இது கம்மி பண்ணியிருக்காங்க இந்த 10,000 ரூபாய்க்காக. அட்லீஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ்ஸாக கொடுத்துருக்கலாம், அதுவும் தரல. இல்லை ஒரு சில்வர் சிங்கமாக கொடுத்துருக்கலாம், அதுவும் தரல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஒரு மைனஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். உங்களுக்கு பைக்கை பற்றி எந்த டவுட்னாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.